यादी भी सर्वभूतेषु मातृभूमेन संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। அறம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே நம்ம பாரத பூமியிலே ரொம்பவும் புனிதத்துவமாக மதிக்கப்படக்கூடிய பசுவை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பசுவை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே, தினமும் நாங்கள் பார்க்குறோமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், ஆனால் அந்த பசுவை நம்ம தினமும் பார்க்குறோம் இல்லையா, அந்த பசுவை பற்றி நமக்கு பல விஷயங்கள் நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. பசுவிற்குள்ளே எல்லா தேவதைகளும் வசிக்கிறார்களாம். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், அம்பாள், லக்ஷ்மி அப்படின்னு எல்லா தேவதைகளுமே அந்த பசுவிற்குள்ளே வசிப்பதனால நம்ம எப்பயாவது பசுவை பார்க்கும் பொழுது ஒரு வளமாக வந்தோம் அப்படின்னா எல்லா தேவதைகளையும் பிரதட்சணம் செய்ததற்கு சமம், எல்லா தேவதைகளும் வணங்கினதற்கு சமம். இப்போ பல பேருடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஒரு பசுமாடு அதுக்குள்ளே எல்லா தேவதைகளும் இருக்கிற மாதிரி ஒரு படம். இது நிறையா பேர் வீட்டில் இருக்கும். ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பசுமாட்டுக்கு நீ நல்லது செஞ்சாலே சகல தேவதைகளுக்கும் நன்மை செய்ததற்கு சமம் என்று சொல்வதை தான் அந்த படத்தின் மூலமாக நம் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த படத்துலேருந்து, இந்த பசுமாட்டிலேருந்து என்ன முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, மிருகங்கள் என்று பார்த்தாலே அதில் ரொம்பவும் சாதுவான மிருகம் எது அப்படின்னு பார்த்தா இந்த பசுமாடு தான். இன்றைக்கும் கோவில்களில், கோசாலைகளில், வேத பாடசாலைகளில் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் பசுக்கள் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே எத்தனையோ பசுக்கள் இருக்கின்றன. பசுக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சாணம், கோமியம், அது எல்லாமே ஒரு சானிடைசருக்கு சமானமாக ஒரு கிருமி நாசினியாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த பசுவிலே எல்லா தேவதைகளும் இருக்கிறார்கள். முக்கியமாக பசுவுடைய பின்புறத்திலே அந்த கோமியம் வழியும் இல்லையா, அந்த இடத்திலே மகாலட்சுமியானவள் வாசம் செய்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் பல கோவில்களில், பல பெருமாள் கோவில்களில் காலம்பர எழுந்திருச்சதுமே பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடி பெருமாளை எழுப்பும்போது, திருப்பள்ளி எழுச்சி செய்து எழுப்பும் பொழுது பசுமை கொண்டு வந்து நிறுத்தி அதோடைய பின்புறத்தை பெருமாள் கண்ணுக்கு எதிரே காண்பிப்பார்கள். பெருமாள் கண் விழிச்சதும் தன் பத்னியான மனைவியான அந்த லக்ஷ்மி தேவி பசுவின் பின்புறத்தில் இருக்கிறாள், அதை பார்த்து கொண்டே அவர் கண் விழிக்கிறார் என்பது ஐதீகம். அதை விஸ்வரூப தரிசனம் என்று சொல்வார்கள். அவ்வளவு மேன்மை உண்டு பசுவிற்கு. அதே போல அகத்திக்கீரையை பசுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பித்ருதோஷம், நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தவறு இல்லை, நமக்கு பித்ருதோஷம் இருந்தாலும் கூட அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு கொடுத்தோம் என்றால் நமக்கு அந்த தோஷமானது போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம்னு வைத்துக்கோங்களேன், நிச்சயம் பசு அந்த இடத்துல இடம்பெறும். காலம்பரை நம்ம காலையில் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே பசுவோட தான் ஆரம்பிக்குது. அது கொடுக்குற பாலை வச்சு தான் காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இந்த பசுமாட்டை ஒரு மங்களகரமான ஒரு வஸ்துவாக, ஒரு மிகப்பெரிய ஒரு தேவதையாக பாவிக்கிறார்கள். ஏனென்றால் கோமாதாவாக அதை பாவிக்கிறோம், அதை தாயாகவே பார்க்கிறோம். காமதேனுவின் அம்சமாக பசுமாடு பார்க்கப்படுகிறது. தேவலோகத்திலே காமதேனு என்று ஒரு பசு உண்டு. அந்த பசு எப்பேற்பட்ட பசு என்றால் கேட்பவை எல்லாத்தையும் தரும். அதற்கு சமமாக நம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பசுக்களும் அதே மரியாதையுடன் நடத்தப்படுகின்றன. அந்த காமதேனுவிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை தருகிறோம். இன்னைக்கும் பிரதோஷ காலங்களில் நம்ம எந்த பாலை வேணாலும் குடிக்கிறோம். பாக்கெட் பால் வருது, அது பசும்பாலுங்கிறோம். அதில் என்ன இருக்கோ என்ன நம்ம போய் பார்க்கறது இல்லை பாஸ்டரைசேஷன் பண்ணுற இடத்துல, ஆனால் அதை நம்ம குடிச்சிடணும். ஆனால் பிரதோஷ காலத்தில் நானும் ஒரு சிலரை பார்த்துருக்கேன், அவங்க எந்த எந்த பாலில் காஃபி ஹார்லிக்ஸ்னு போட்டு குடித்தாலும் பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக அந்த நந்திக்கு போய் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் பசும்பாலை தான் வாங்கி கொடுப்போம்னு அலைஞ்சு திரைஞ்சு அன்னைக்கு மட்டுமாவது ஒர 4 லிட்டர் பசும்பாலை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட மகத்துவபூர்ணமானது பசுவுடைய அந்த பாலை வந்து ஒரு தெய்வீகத்தன்மை கொண்டது. பசுவிடமிருந்து பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய 5 பொருட்கள் கிடைக்கின்றன. அதாவது அதன் சாணம், கோமியம், பால், தயிர், வெண்ணெய். இந்த 5 பொருட்களிலுமே மகாலட்சுமியுடைய கட்டாட்சமானது இருக்கின்றது. ஒரு பழமையான ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு முனிவர் பூமிக்குள்ளே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார்.
அவர் டக்குன்னு என்ன பண்ணிடுறார் அப்படின்னு பார்த்தா கடலுக்குள்ளே போய் தவம் செய்வோம் சொல்லி கடலுக்குள்ளே போய் உட்காந்து தவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். உட்காந்து கடலில் வந்து தவம் செய்கிறார், ஆழ்கடலில் உட்காந்து தவம் செய்கிறார். மீன்கள்லாம் அவர் அங்கங்கே வந்து அரிக்கிறது, ஆனால் அது அவருக்கு ஒன்றுமே செய்யலை. அவர் பாட்டு தவத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போது மீனவர்கள் இருக்காங்களே, அவங்க மீன் பிடிப்பாங்களே, அப்போ அவங்க ஒரு நாள் வந்து வலையை கடலுக்குள்ளே போடுகிறார்கள். அப்போது இந்த முனிவர் வந்து இந்த மீனுடன் சேர்ந்து வந்து விடுகிறார். என்னடா அது, இன்றைக்கி ரொம்ப நல்லா கணக்கு தேவலை, அப்படின்னா ஏதோ பெரிய சுறா மீனோ எறா மீனோ மாட்டிருச்சு போலன்னு நினச்சிக்கிட்டு அந்த மீனவர்கள்லாம் எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு முனிவர் உட்காந்து தவம் செய்த கோலத்திலே இருக்கார், ஆடலை அசையலை அப்படியே இருக்கிறார். என்னடா அது, இந்த முனிவர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனடியாக எல்லாருக்கும் பயம், ஒரு பக்கம் முனிவர் சாபம் எதுவும் கொடுத்துடக்கூடாதே அப்படின்னு. பார்த்தா அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, அவர் இவங்க எதிர்பார்த்த மாதிரி சாபம்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் மீனவர்கள் கையில் இவர் வந்து சிக்கிட்டார் இல்லையா, இப்போ மீனவர்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு விளைபொருளாக மாறிவிட்டார். இப்போ யாருக்காவது இவங்க வந்து இந்த மீனவர்கள் வந்து இவரை விற்கணும், அதற்கு சமமான ஒரு தொகையை இவங்க தந்துட்டு அந்த மீனவர்கள்டேருந்து அவங்க அதை வாங்கிக்கணும். இப்போ மன்னரிடம் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தவம் செய்ய கூடிய முனிவர் கிடைத்தார், அவருக்கு தகுந்த விலை கொடுத்து உங்களால் தான் வாங்க முடியும், ஏன்னா அவர் மிகப்பெரிய தவசிரேஷ்டர், அவருக்கு சமமான ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு அவரை எங்களிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள், அதாவது அவரை விடுவித்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க இந்த மீனவர்கள்லாம். உடனடியாக மன்னரும், நீங்கள் ரொம்ப பெரிய தவசிரேஷ்டரை முனிவரே, உங்களுக்கு சமமானதாக நான் எதை தரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல அறியாமையில் என்ன பண்ணிடுறான், நம்மள்ட்ட தான் பணம் எல்லாம் இருக்கே அப்படின்னு தங்கம் வைரம் வைடூரியம்னு கொடுக்குறான். ஆனால் துலாபாரத்தில் ஒரு பக்கம் அந்த முனிவர் அமர்ந்திருக்கிறார், மறுபக்கத்தில் இதெல்லாம் வைக்கிறாங்க, எதுவுமே சமமாகலை. அப்புறம் எப்படி அது எதுவுமே சமமாலையே, நம்ம கிரேடத்தையே வச்சா கூட சமம் ஆகாது போலையேன்னு அப்போ அந்த அரசன் ரொம்ப கலங்கி போய் இருக்கிறான். அப்போ அந்த முனிவர்கிட்டையே போய் பதில் கேட்குறான், முனிவரே உங்களுக்கு தான் க்வெஸ்சன் பேப்பரை செட் பண்ணவருக்கு தானே ஆன்சர் கீ தெரியும், அதான் முனிவருக்கு, முனிவர் தான் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்கிறார், அவருக்கு தானே பதில் தெரியும். உடனே அவர்கிட்ட போய், முனிவரே இதற்கான பதில் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், என்னை போல பல வருடங்கள் தவம் செய்த சன்னியாசிக்கு இருக்கிற சக்தியும் ஒரு பசுமாட்டிற்கு இருக்கிற சக்தியும் ஒன்று, எனவே நீ அந்த மீனவர்களுக்கு ஒரு பசுமாட்டை தானமாக கொடுத்து விட்டு என்னை விடுவி, அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக அப்படியே அந்த அரசனும் ஒரு பசுமாட்டை தானமாக கொடுத்து விட்டு அந்த முனிவரை விடுவித்தார் அவர்களிடமிருந்து. அப்போனா பார்த்துக்கோங்களேன், ஒரு பல வருஷம் அந்த ஐம்புலன்களையும் அடக்கி தவம் செய்தது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுவும் ஒரு பசுமாட்டும் சமம் என்று பார்த்தால் அவ்வளவு மகத்துவபூர்ணமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, அந்த பசுமாடு இடமிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே மிகவும் மங்களகரமான ஒரு வஸ்துக்களாக கருதப்படுகின்றன. வீட்டில் கிரகப்பிரவே வைக்கிறோம், நம்மளா முதல்ல போறோம் அங்கே அந்த பட்டர் சுவாமி வந்து மந்திரம் சொல்லும் பொழுது முதல்ல உள்ளக்க போகிறது பசுமாடு தான். அந்த சமயத்தில் பசுமாடு கோமியம் போட்டாலோ இல்லை சாணம் போட்டாலோ யாரும் மனசு வருத்தப்படாதீங்க, உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்க போகிறது, நீங்கள் ரொம்ப காலங்காலமாக அந்த வீட்டில் வாழையடி வாழையாக இருக்க போறீர்கள்னு அர்த்தம். அதெல்லாம் ஒரு மங்களத்திற்கான ஒரு அறிகுறியாகத்தான் கருதப்படுகிறது. அவ்வாறு பசுவை வழிபடுவது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே காலகாலமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ போய் பசுவுக்கு பிளாஸ்டிக் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம குப்பையாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பசு வந்து அதை சாப்பிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், பசு நிச்சயம் மனசுக்குள்ளே வருத்தப்படும். பசு வருத்தப்பட்டால் சகல தேவதைகளும் வருத்தப்பட்டதற்கு சமானம், சகல தேவதைகளும் வருத்தப்பட்டால் அந்த தவறை செய்த நாம் நிச்சயம் பாவத்தை அனுபவிப்போம். எனவே எந்த ஒரு பசுன்னு இல்லை, எந்த ஒரு உயிரினத்தையுமே இம்சை செய்யாமல் அதோட போக்கில் விட்டுறணும். கோபூஜை அப்படின்னு ஒன்று செய்வாங்க, என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது அந்த கோவிற்கு பூஜை செய்து வழிபடுவது, இது வந்து தோஷத்திற்கு நிவர்த்தியாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோபூஜை என்பது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பசுவை தானமாக கொடுத்தால் நம்மளுடைய தர்மத்திலே சொல்லப்படக்கூடிய விஷயம், வைகுண்டத்திற்கு போகிற வழியிலே விரஜா என்று ஒரு நதி இருக்கும், அந்த விரஜா நதியை கடப்பதற்கு முன்பு மற்றொரு நதியை கடக்க வேண்டும். விரஜா என்பது மிகவும் புண்ணிய நதி, இந்த மற்றொரு நதி இருக்கு இல்லையா அதில் ரத்தம் ரொம்ப அசுத்தமாக இருக்கும், மாமிச பிண்டங்கள் இதெல்லாம் போகக்கூடிய நதி, இதை தாண்டுவதற்கு அந்த ஆத்மா வந்து சங்கடப்படும், எப்படிரா இதை தாண்டது, இது ரொம்ப கஷ்டமான ரொம்ப பெரிய சவாலாக இருக்கே, எப்படி தாண்டதுன்னு கஷ்டப்படும். அப்போ அந்த ஆத்மா பூலோகத்திலே இருக்கும் பொழுது
ஒரு தானம் பசுவை தானமாக கொடுத்திருந்தால் அந்த பசுவுடைய வால் அந்த பசுவுடைய ஆத்மா அங்கே வந்து நிற்குமா இந்த ஆத்மாவை கூட்டின் போகிறதுக்காக அந்த பசு ஆத்மாவுடைய வாலை பிடித்து கொண்டு இவர் மறுகரைக்கு போய்விடலாம் தோஷம் வராது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால தான் இன்றைக்கும் ஒருத்தர் இறந்து விட்டார் என்றால் 10வது நாள் 11வது நாள் அந்த காரியங்கள் செய்யும்போது தானம் தரும் பொழுது பசுமாட்டு இப்போ 20,000 50,000 80,000 எவ்வளவோ இருக்கு அவ்வளோ நம்மளால் பணம் தர முடியலைனாலும் ஒரு 2,000 நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை இந்த பசுவை தானமாக தருவதாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை தருகிறோம். சரி, இப்போ நம்மளை பசுமாடை வாங்கி நம்மளால் பராமரிக்க முடியாது. அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் பசுமாடு இருந்தது, ஆனால் இப்போ யார் வீட்லேயும் இல்லை, பராமரிக்க முடியல. எல்லாம் நம்ம தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே, நம்மளே அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு இடம் இல்லாமல் இருக்கோம், பசுவை எங்கே போய் கட்டுவோம், நம்ம காருக்கு தான் நம்ம வீட்டில் இடம் உண்டு, பசுவுக்கு இடம் இல்லை. அதனால் இப்போ பசுவை பராமரிக்க வேண்டும், பசுவை பராமரித்தால் புண்ணியம் அப்படின்னா தெரியுது, எங்களால் பண்ண முடியலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. அதாவது கோ என்றால் பசு, பசுவை காப்பாற்றக்கூடிய அந்த பல பசுக்கள் அந்த இடத்துல இருக்கும், அந்த பசுக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கோசாலை இருக்கும், அந்த கோசாலைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை மாதா மாதமோ இல்லை வருடா வருடமோ இல்லை உங்கள் பிறந்த நாளன்றோ அதை கொடுத்தோம் என்றாலோ அந்த கோசாலைக்கு அது ஒரு உதவி தொகையாக இருக்கும். அந்த கோசாலையில் இருப்பவர்கள் அதை பசுவை பராமரிப்பதற்காக உபயோகிப்பார்கள், இல்லை பொருளாகவே கொடுக்கலாம், அதாவது பின்னாக்காக கொடுக்கலாம், இல்லை பில் கட்டு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தால் அந்த பசுவை நம்ம பராமரித்தது, அந்த பசுவை பூஜை செய்து அதை வைத்து நம்ம வழிபட்டோம்னா என்ன பலனோ அதில் கொஞ்சமாவது இப்படி நமக்கு கிடைக்கும் என்று கூறி அந்த கோமாதாவுடைய கிருபை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த தெய்வத்தை பிரார்த்தித்து கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுவது அருண் வெங்கட். நன்றி, வணக்கம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.